Hi friends, welcome to Melfa's Home Kitchen. கருவாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நான்வெஜ் பிரியர்களுக்கு வந்து கருவாடுனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இன்னைக்கு வந்து மண்பானையில் கிராமத்து சைடில் திருநெல்வேலி பக்கம் வந்து எப்படி வைப்பாங்கிறது இன்றைக்கி நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் இதில் என்ன கருவாடு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா பன்னா கருவாடு. குழம்பு ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மண்பானையில் நம்ம வைக்கும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே இருக்கும். ரெசிபிக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்புக்கு முதல் வேலையாக நம்ம வந்துட்டு புளியை வந்து நனைய போட்டுறேன். இதில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு நான் இதில் வந்து புளி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம நனைய போட்டுடலாம். புளி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தால குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஃபுல் சைஸ் தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் மட்டும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் எடுத்துருக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஆறு சின்ன வெங்காயம், ஒரு ஆறு வரமிளகா. வரமிளகா வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்தப்பே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் பல்ஸ் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு டூ டைம்ஸ் வந்து பல்ஸ் போட்டு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் எல்லாமே நல்லா திருவிருச்சு. இப்போ இது கூட ஒரு நாட்டு தக்காளி நல்லா சேர்த்து, நாட்டு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால ஒரு நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிட்டு பார்க்கலாம். இதோ நல்லா பேஸ்ட் போல் இதை நல்லா அரைச்சாச்சு. நமக்கு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயாச்சு. குழம்புக்கு தேவையான காய்கறி இதில் எடுத்து வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே வாழைக்காய், முருங்கைக்காய், கத்தரிக்காய், மாங்காய் ஃப்ளேவர் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறக்காக ஒரு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியும் இதில் நான் பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். காய்கறி எப்போவுமே இப்படி நிறைய காய்கறி போட்டு நம்ம கட் பண்ணும்போது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாழைக்காய், கத்திரிக்காய் இது எதுவுமே நமக்கு வந்து கருகாது. அந்த கலர்ஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதனால எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணும்போது நீல வாக்கில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கியூப் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடும்போது இன்னமும் நல்லா சூப்பராக இருக்கும். முருங்கைக்காவும் கொஞ்சம் நீளமாகவும் மற்ற காய்கறி எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னதாக இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாவை வந்துட்டு நல்ல நீல வாக்கில் ஒரு மிளகா கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு ரெண்டு மூணு மிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கார சாரமாக வேணும் அப்படின்னா. இப்போ நான் மண்பானையை நான் இதில் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்கறி எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட காய்கறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் காய்கறி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து இதை நான் கொதிக்க விட போகிறேன். சேர்த்துருந்த காய்கறி எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான் ஆகும். வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே வேகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே வெந்துடும். பாருங்கள் காய்கறி எல்லாமே நல்லா வெந்துட்டு பார்த்தால் நல்லா தெரியுது. பச்சை மிளகாய் கூட கலர் மாறிட்டு. இப்போ ஊற வச்சுருந்த புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த குழம்புக்கு இன்னும் காரம் நல்லா கூட்டணும் அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்றப்பில் வத்தல்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் பண்ணா கருவாடு ஒரு 6 to 7 கருவாடு வரைக்கும் இதில் நல்லா க்ளீன் பண்ணி நான் இதில் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கருவாடையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கருவாடையும் குழம்புல சேர்த்துடலாம். பண்ணா கருவாடு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட என்ன கருவாடு இருந்தாலும் நம்ம இதில் சேர்த்துடலாம். என்ன கருவாடு சேர்த்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கணும். எதனால் அப்படின்னா கருவாடு வந்து கருவாட்டிலேயே ஏற்கனவே ஜாஸ்தியாக உப்பு இருக்கும். அதனால அதுக்கு தகுந்தப்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். சைடில் குழம்பை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கை நிறைய சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எதுனாலுமே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற குழம்புல இது சேர்த்துடலாம். குழம்போட ரா ஸ்மெல் நல்லா போயாச்சு. நான் அடுப்பையும் அணைச்சிட்டேன். மண்பானனோடனே நல்லா அந்த கொதி வந்து இன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது. தாளிச்சதை இப்போ இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு மண்பானையில் நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா வாசமாக இருக்கும். கடைசியில் தாளிச்சு ஊற்றுறதுனால இன்னும் அந்த வாசம் வந்து நல்ல கூடுதலாகவே இருக்கும். எப்போவுமே கருவாட்டு குழம்பு நல்ல காரசாரமாக கொஞ்சம் நல்ல புளிப்பாக இருந்துச்சுன்னா இன்னமும் நல்லா சூப்பராக இருக்கும். கரண்டி வச்சு ரொம்ப அந்த குழம்பை மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட் அப்படி ஷேக் பண்ணி விட்டால் போதும், தாளிச்சது எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆயிரும். சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன்.
நல்ல கம கம நல்ல வாசமா அந்த மண்பானையோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து நல்ல சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். எப்படி இருக்குங்கிற கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை பை.